ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பார்த்தீங்கன்னா ஐஃபோன் ஏர்பாட்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம தமிழ் வச்சுருக்கோம். பட் அதெல்லாம் வாங்குற அளவுக்கு நம்மக்கிட்ட பைசா இல்லை பாய். ஸோ நம்ம வந்து ஹெட்ஃபோன் வாங்கியிருக்கோம். இந்த வீடியோ எதுக்கடா போடுறேன், என்ன இதுக்கடா போட்டுட்ருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எனக்கு வேறு வீடியோ போகிற கண்டென்ட் இல்லை கைஸ், நோ கண்டென்ட்டு. ஸோ வேறு வழி இல்லாமல் நம்ம இதை அன்பாக்சிங் பண்ணி வச்சுருந்தோம், போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். ஐயோ, இந்த இடத்துல அட்ரஸ் தெரிஞ்சு போயிடும், அதை கேட்டு தான் இதை மறைச்சி விட்டு. சரி கைஸ், என்னடா வாங்கிக்கிடுச்சுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ப்ளஸ் எல்லாத்துக்கும் தெரியும் தட்டு. இது வந்து நிறையா பேர் வச்சுருக்கீங்க, நம்ம நண்பர்கள் நிறையா பேர் வச்சுருக்கீங்க. ஸோ சார், இதை வந்து இந்த வீடியோ போடுறதுக்கான நோக்கமே நம்மக்கிட்ட கண்டென்ட் இல்லை. ஸோ அதுதான் ஃபஸ்ட் நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிக்கிறேன், ஓகேவா? இதெல்லாம் போட்டு சீன் போகிறே அப்படின்னு சொல்லி இங்கே கேட்கக்கூடாது. இந்த அன்பாக்சிங் வந்து சரியான ஃபன்னு ஃபுல்லாக நடந்திருக்கும். இதில் நான் கல்றதுக்காக பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும் கைஸ். இது வந்து வரவே மாட்டேன்ட்டு கடைசி வரைக்கும். என்னடா பண்ணுறது, ஐயோ நம்ம நகத்தெல்லாம் வச்சு நோண்டிகிட்ருக்கோம், கடைசியில் வந்து வெற்றிகரமாக நம்ம பிரித்து எரிஞ்சிட்டோம். அந்த அன்பாக்சிங் பண்ணுற தனி சுகமே தனி கேஸ், ஓகேவா? அந்த எல்லாமே ரிவ்யூவில் போடுவாங்களா, அந்த ஃபீல் கேஸ் நமக்கு வந்துச்சு அன்பாக்சிங் பண்ணும்போது. அப்படியே புதுசாக ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, போட்டு வேறு மாதிரி நம்மளும் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தோம். இது எப்படா வாங்கினது பார்த்தீங்கன்னா, எப்போ வாங்கினது தெரியல. சரி வாங்கினா கைஸ், ஆனால் அன்பாக்சிங் வீடியோ இருந்துச்சு, ஸோ போட்டுருவோம் சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். சொல்லப்போனால் நேத்தா வாங்கினோம், வேறு வழி இல்லை. இது வேறு எப்படி ஓப்பன் பண்ணுறதுனே தெரில கைஸ், சங்கடமாக போச்சு. ஏ, எப்படி ஓப்பன் பண்ணுறது, என் தம்பி வேறு நோண்டிகிட்டு இருந்தாரே, எப்படி ஓப்பன் பண்ணுறதுனே எனக்கு தெரில. ஆனால் பாவீங்களா, அப்புறம் பார்த்தா எனக்கு தெரிஞ்சிச்சு ட்ரே மாதிரி தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் அங்கே இங்கே ஒன்றாடே வரவே மாட்டேன்ட்டுச்சு, சரியான கிரிஞ்சு கைஸ், ஓகேவா? நம்ம வந்து இன்னொரு ஸ்பெஷல் வீடியோ வந்து அப்கமிங்கில் வெயிட்டிங் கைஸ், ஓகேவா? அது வந்து நம்ம ஊர் ரிவ்யூ தான் இந்த கைஸ். இது வந்தீங்கன்னா இங்கே இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை வந்து ஓரமாக வச்சுருவோம். இதை வந்து சின்ன பொட்டியாக இருக்குது. இந்த பொட்டியில் என்ன இருக்குன்னா, டேட்டா கேபிள் அதாவது சார்ஜ் பண்ணுறதுக்கான கேபிள், அப்புறம் கொஞ்சம் பட்ஸு, அப்புறம் அந்த அட்டை என்ன சொல்கிற ரெட் கேபிள் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. சரி அதெல்லாம் விட்டுதில்லை, நெக்ஸ்ட்டு இதை வாங்க மெயின் மேட்ருக்கு வாங்கயா. ஹெட்ஃபோன் எடுத்து தாக்கே பிரின்னு பிரிச்சுட்டு இருப்போம். இங்கே ஒரு சம்பவம் பார்த்திங்கன்னா, இது வரவே வராது, அவ்வளோ டைட்டை போட்டு ஒட்டி வச்சுருப்பாங்க. நானும் பிப்பேன் கேட்டு, பட்டு வரவே வராது. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வருவாங்க, சல்ட்டை பிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ சார், இது என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரில, என்ன பேசுறதுன்னு தெரில கைஸ். இந்த வீடியோ போடலாமா வேணாமா கூட எனக்கு தெரில, பட் நான் போட்டிருக்கேன். சரி, உங்களால் கொடுத்த சப்போர்ட்டு, ஒரே ஒரு லைக்கு தான் கைஸ், அந்த லைக்கு தான் எனக்கு ரொம்ப முக்கியம், மஸ்ட்டு. அந்த லைக்குக்காக தான் இவ்வளோ பாடுபட்டு பேசிக்கொண்டு போட்டுக்கொண்டு இருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 10 minutes சார்ஜ், 100 hours என்ஜாய் அப்படின்னு ஒரு இது இருக்கும். அதில் பார்த்தோன்னே நான் விடுத்துட்டேன் கைஸ். இது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கேபிள், நான் ரொம்ப பெருமையாக நினைப்பேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா என் அம்மா வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க அசால்ட்டாக. இது மாதிரி இவன் பார்த்தீங்கன்னா என் தம்பி க்ளோஸ் அப்பில் இருக்கிறேன் பார்த்தீங்களா. இந்த வீடியோ எடுத்தது கேமராமேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா என் தம்பி தான் கேஸ். அவன் வந்து பிச்சுட்டு இருப்பான், இதை பிக்கிறதுக்கு என்னால் இவ்வளோ பாடுபட்டுட்டு இருக்கீங்க, அப்புறம் தான் வெற்றிகரமாக ஒரு வழியாக பிச்சு எரிஞ்சாச்சு. சரிடா வாடா எடுத்துப்போ, எடுத்தோடனையும் எடுத்துட்டோம், அவ்வளோதான் கைஸ் வெற்றிகரமாக நம்ம இது வாங்கிட்டோம். இது ஏன் வாங்கினோன்னு எனக்கும் தெரில, இந்த வீடியோ ஏன் போட்டேன் எனக்கு தெரில. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2002K கைஸ், அவ்வளோதான். ஏன்னா லைவ் வரலன்னா இந்த காசு இதுக்காக தான் காசு சீட்டி வச்சு வாங்கிட்டு இருந்தோம், வெற்றிகரமாக வாங்கிட்டோம். இனிமேல் லைவ் வருவோம், ஓகேவா? பை கைஸ்.